வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட கனெக்ஷன்ஸ் வயரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது தண்ணி வந்து வீணாகிறது. வீட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர்ஹெட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அதோடய வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராமல் வெளியில் எங்கேயாவது அவுட்டரில் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய இடங்களில் இப்போ டேங்க் ஓவர் ஃப்ளோ ஆகிறது வந்து வீட்டில் இருக்கிறவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கும். வெளியிலேருந்து யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்து தான் உங்கள் வீட்டில் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்து சொல்கிறதுக்கப்புறம் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். அது நான் என்னோடய வீட்லேயும் கூட நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறேன், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின வயரிங் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான் இருக்கிறேன். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒரு டேங்க் ஒன்று இருக்குது, வாட்டர் டேங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பம்பு ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. வாட்டர் லெவல் இண்டிகேட்டருக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏசி சப்ளை கொடுத்துக்கணும். இது நீங்கள் உங்கள் வீடுகளில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம பம்புக்கு ஒரு ஏசி சப்ளை ஒன்று கொடுத்துப்போம். நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரலு. இதில் ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறோம், எம்சிபி. அது யூஸ் பண்ணி அந்த பம்பை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த டேங்கில் வந்து ஒரு 5 லெவல் சென்சார் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஜஸ்ட்டு வயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லேயும் 25%, 50%, 75%, 100% அந்த மாதிரி ஒரு நீங்கள் மொத்தமாக டேங்கை மெஷர் பண்ணிவிட்டு ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஓவர் ஃப்ளோ பைப்பு எந்த ஹைட்டில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஹைட்டிலேருந்து நீங்கள் வந்து 5 டிவைட் பண்ணி இந்த சென்சார்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 சென்சாருக்கும் நம்ம வாட்டர் லெவல் இண்டிகேட்டரில் இருந்துட்டு இதோட வயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். எல்லோ வயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து காமன். நெக்ஸ்ட் இருக்கிற ப்ளூ லைன் வந்து பார்த்திங்கன்னா 25%ல் வந்து அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும். ரெட் கலர் வயரில் போகக்கூடிய சென்சார் பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் வாட்டர் இருக்கும்போது அந்த சென்சாரில் வந்து இண்டிகேட்டர் வரும். க்ரீன் வயர் பார்த்திங்க அப்படின்னா 75%ல் சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு இண்டிகேஷன் வரும். பிளாக் பார்த்திங்க அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக, அதாவது நீங்கள் லெவல் எவ்வளோ ஹை மேக்ஸிமம் லெவல் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்கங்களோ அந்த லெவல் வந்த உடனே இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டு எல்இடி வந்து ஆன் ஆகும். அது போக பஸ்ஸர் சவுண்டும் வந்துடும் ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்காக. நல்ல ஹெவியாகவே இருக்கும் அது. இந்த சவுண்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து மோட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோட்டர் எதுவும் கண்ட்ரோல் பண்ணாது. இந்த இண்டிகேட்டர் ஒன்லி இண்டிகேட்டர் தான். இது மோட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ இது வந்து பண்ணாது. நீங்கள் இந்த இண்டிகேட்டரை பார்த்துட்டு இண்டிகேட்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரையும் ஆஃப் பண்ணிக்கணும். நீங்கள் மோட்டர் எப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டைமில் இந்த இண்டிகேட்டர் சுவிட்சையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். பெட்டர் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா மோட்டர் சுவிட்ச் பக்கத்தில் இந்த இண்டிகேட்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேம் டைம் நம்ம வந்து மோட்டரையும் ஆஃப் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டரையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகிறது தான். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் அதில் நீங்கள் 2 பின்ல ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த படத்தில் பாருங்கள், பம்ப்லேருந்து வாட்டர் டெலிவரி பண்ணக்கூடிய பைப்பையும் எடுத்து நம்ம டேங்கில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த படத்தை பாருங்கள், காமன் வந்து கூலர் வயரில் வந்து இருக்குது. இப்போ டேங்கில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிலோ 25 கம்மியாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் இண்டிகேட்டரை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு லைட்டுமே க்ளோ ஆகாது. 25%, 50%, 75%, 100%லேயோ லைட் எந்த ஒரு க்ளோவும் ஆகாது, பஸ்ஸர் சவுண்டும் இருக்காது. ஏன் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ வந்து நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணிட்டீங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேங்கில் வந்து தண்ணி ஃபில் ஆகிட்டுருக்கு. ஃபில் ஆகிட்டு இருக்கும்போது 25% ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் ப்ளூ கலர் சென்சார் 25%ல் ஒரு சென்சார் போட்டிருக்கீங்களே, அந்த சென்சார் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25%ல் சென்ஸ் பண்ணிவிட்டு
இங்கே வந்து பாருங்கள், 25% லைட்டு எல்இடியும் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் லெவலில் 50% வாட்டர் வந்து ஃபில் ஆகுது. 50% வாட்டர் ஃபில் ஆகும்போது இண்டிகேட்டரில் பாருங்கள், 50% ஆஃப் இண்டிகேஷன் லைட் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 75% பாருங்கள், 75% வாட்டர் ஃபில் ஆன உடனே உங்களுக்கு தேர்ட் இண்டிகேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 100%, அதாவது டாப் மோஸ்ட்டில் மேலே இருக்கக்கூடிய சென்சார் வாட்டரில் சென்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரில் 100% எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் சவுண்டு, அதாவது பசர் சவுண்டும் கேட்கும். இந்த சவுண்டு கேட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு நீங்கள் மோட்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு இண்டிகேட்டரையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து டேங்க்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம்லையும் உங்களுக்கு நீங்கள் வாட்டரில் டேங்கில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் மேலே போய் பார்க்கணும், டெரஸில் போய் பார்க்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கணும், செகண்ட் ஃப்ளோரில் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துலையே ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணும்போது தான் இதை ஆன் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டேங்கில் தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டருக்கு சப்ளை கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், இந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். நார்மல் டைமில் இப்போ நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு 75% ஆஃப் வாட்டர் இருக்குது டேங்கில், நம்மளுக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு பவர் இண்டிகேட்டருக்கு பவர் கொடுத்துட்டு நீங்கள் ஆன் பண்ணாலே போதும், அதில் வந்து 3 இண்டிகேஷன் லைட் எரியும். அந்த 3 இண்டிகேஷன் லைட் எரியுது என்ன மீன் பண்ணும் அப்படின்னா டேங்கில் வந்து 75% ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணும். இதன் மூலமாட்டும் நம்ம வந்து டேங்கில் தண்ணி தேவையா என்ன அப்படிங்கிறத நம்ம மோட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மோட்டர் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து மோட்டர் ஆன் பண்ணி டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இதனால் வந்து என்னென்னா தண்ணி வேஸ்டேஜ் வந்து நம்ம இதனால் குறைக்கிறோம். அதே மாதிரி டேங்கில் தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. சம்டைம்ஸ் சில நேரம் நம்ம டேங்கில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க, இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.